இலங்கையை சூழ்ந்துள்ள கடலில் கொட்டி கிடக்கும் அரிய பொக்கிசம் ஆய்வுகளில் கிடைத்த இன்பதிர்ச்சி இலங்கையை சூழ்ந்துள்ள கடற்பகுதியில் இயற்கை எரிவாயு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது பெட்ரோலிய ஆய்வு அபிவிருத்தி செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் வகிரதசநாயக்க தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் தொடர்ந்து கருத்து வெளியிட்டுள்ள அவர் இலங்கையை சூழ்ந்துள்ள கடல் பிரதேசம் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு கடந்த பல ஆண்டுகளாக ஆய்வுகள் நடத்தப்பட்டன இலங்கை தீவின் மேற்கு கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் இயற்கை எரிவாயு வளம் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளன குறிப்பாக தமிழ்நாட்டின் அருகிலுள்ள மன்னார் வளைகுடா பகுதியிலேயே அதிக இயற்கை எரிவாயு காணப்படுகின்றது மன்னார் முதல் தென்பகுதியின் காலிவரியான கடல் பிரதேசத்தில் இந்த எரிவாயு வளம் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இலங்கையின் வடகிழக்கு பகுதியிலும் இயற்கை எரிவாயு வளங்கள் கண்ட காணப்படுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளன பிரான்சை தளமாக கொண்டு இயங்கும் டோடா நிறுவனத்தினால் கடந்த ஆண்டு இந்த பகுதிகளில் ஆய்வுகள் நடத்தப்பட்டிருந்தன இதன்படி யாழ்ப்பாணம் முதல் திருகோணமலையை அண்மித்த கடல் பிராந்தியத்தில் இந்த இயற்கை எரிவாயு வளங்கள் இருக்கின்றமை கண்டறியப்பட்டுள்ளன டோடா நிறுவனத்தினால் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் நிறைவடைந்துள்ளதை அடுத்து எதிர்வெரும் நடவடிக்கைகள் தொடர்பில் அந்த நிறுவனம் தீர்மானிக்கும் என வஜிர மேலும் தெரிவித்துள்ளார் நன்றி